ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தா சிம்பிளான தக்காளி சாதங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்து, சாப்பாட்டு அரிசி எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இதில் ஏலக்காய் தூள் இருக்குங்க, கடலை எண்ணெய், ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலைங்க, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், தக்காளி வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், குட்டி குட்டி தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 2 லிருந்து 3 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீலவாக்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. 1/2 மூடி லெமன் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த 5 ரூபாய்க்கு விற்கும் இல்லைங்களா, பட்டை கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு பேக்கெட்டுங்க, அவ்வளோதான். தக்காளி வந்து நான் இப்படியே போடுறாண்டாலும் போட்டுக்கலாம், அரைச்சி போடுறாண்டாலும் போட்டுக்கலாங்க. நான் அரைச்சி தாங்க போட போகிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டு தாங்க நான் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த 5 ரூபாய்க்கு பாக்கெட்டில் வாங்கணும் இல்லையா, பட்டை கிராம்பு இதெல்லாம், அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்டவ்வு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே போட்டு, பிரிஞ்சி இலை 2 இருக்குது, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 2 ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேங்க. நல்லா பொரியட்டும், கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் அதிகமாக வச்சு நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம். இப்போ புதினா போட்டுக்கலாம். நல்லா 1 கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேங்க, அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை ஊற்றிக்கலாங்க. இதில் இப்போது இப்போ தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அரிசிக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுங்க. மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சத்தி கரம் மசாலா தூளுங்க, அது இந்த சின்ன ஸ்பூனுக்கு, குட்டி ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதுக்கு 1 ஸ்பூன் போடுறேங்க. மஞ்சத்தூள் வந்து 1 சிட்டிகை போட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் போட்டு ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அரிசி போட்டுக்கலாம். இந்த டம்ளருக்கு தாங்க நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இதே டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 6 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சுங்க. 1/2 மூடி லெமன் ஊற்றிக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஊற்றுங்க. விதை இருந்துச்சுன்னா கஷ்டப்படிக்கும். இப்போ இந்த பதத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். இந்த பதத்தில் எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் எல்லாமே போடுறது எல்லாமே போட்டாச்சுங்க. 20 கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். 1 கொதி வரட்டும், கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா 1 கொதி வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேஸ் ஸ்டவ்வில், பெரிய ஸ்டவ்வில் தாங்க வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக சிம் பண்ணி 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. விசிலெல்லாம் வைக்க வேண்டாம். ஃபுல்லாக சிம்மில் 20 நிமிஷம் வச்சா போதுங்க. 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இரு நான் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருக்கேங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் சிம் பண்ணி வச்சுக்கோங்க.
20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன். 20 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் தானாக அடங்கினதுக்கப்புறம் இறக்குங்க. ப்ரெஷர் தானாக அடங்கிடுச்சு. பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். நன்றி. சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க. தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே உதிர உதிராக இருக்குது பாருங்கள். இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடிங்க. மணக்க மணக்க அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.